இப்போ ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் இந்த செஷன் முடிச்சுக்கிறேன். எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பாட்டை வந்து டெம்போவில் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்போவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் மெட்ரோனம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, மெட்ரோனம் பீட்ஸ், METRONOME, மெட்ரோனம். நான் இல்லை அது நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு சேட் பாக்ஸ்லேயும் போடுறேன். சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன், மெட்ரோனம் டைரக்ட் மெசேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெட்ரோனம் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, மெட்ரோனம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், பீட் மாதிரி வரும். இப்போ 80s இருக்குன்னு வச்சுக்கோங்க, சா பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க, பிளஸ் 5 போடுறீங்க, என்ன பண்ணணும்னா எஸ்பெஷலி ஸ்வரம் போர்ஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அந்த தத்தித்தோம் சரிக பாமாதா பாமகரி சரிக 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 தத்தித்தோம். இப்போ அது ஒரிஜினல் ஸ்கேல உங்களால பாட முடியல, ஒரிஜினல் டெம்போல உங்களால பாட முடியலன்னா அதை நல்லா டவுன் பண்ணிக்கோங்க, 70s வச்சுக்கோங்க, நல்லா டவுன் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு சரிக பாமாதா பாமகரி சரிக 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 தத்தித்தோம். ஃபஸ்ட்டு இது நல்லா வரட்டும் உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் ஒரு 10 டெம்போ ஜாஸ்தி 80s பண்ணுங்கள். சரிக பாமாதா பாமகரி சரிக 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 தத்தித்தோம். இப்போ ஒரிஜினல் டெம்போ வந்து ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்தவொடனே 90 ட்ரை பண்ணக்கூடாது, 90 ட்ரை பண்ணாமல் 70, 60 அப்படி ஸ்லோவில் டெம்போவில் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா யூ ஷுட் ஸ்லோலி இன்க்ரீஸ் த டெம்போ. 5-5 டெம்போவாக இன்க்ரீஸ் பண்ண, நல்லா 80 வந்துருச்சா 85 பாடுங்க. சரிக பாமாதா பாமகரி சரிக 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 தத்தித்தோம். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு 5 நல்லா வந்ததுக்கு அப்புறம், இப்போ நான் சொல்றது எல்லாமே நல்லா வந்ததுக்கு அப்புறம், இப்போ எனக்கு வருது அதனால நான் ஜாஸ்தி பண்றேன், வரலன்னா மறுபடியும் 85 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ 90 வச்சிருக்கேன். சரிக பாமாதா பாமகரி சரிக 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 பாதி எனக்கு இதுவே மிஸ் ஆகுது. சரிக பாமாதா பாமகரி சரிக 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 தத்தித்தோம். இப்படிதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு பீட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நான் இப்போ காமிச்சிடுறேன். இப்போ இந்த சாங் இருக்கு, நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு இடம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கிளாசிக்கல் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த சரிகாப்பா கேட்டால் உனக்கு ஸ்வரம் தெரிஞ்சிருது, எனக்கு ஈஸியாக நான் எழுத முடியும். பட் உங்களுக்கு சுத்தமாக ஸ்வரமே தெரியாது, அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? சரிகாப்பாமே அதுலையோ லிரிக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அது புரியல, அதை ஸ்லோ பண்ணி கேட்கணும். அது எப்படின்னா, இப்போ யூடியூப்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இப்போ நீங்கள் ஒரு பாட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து ஒரு 3 பட்டன் இருக்கும் பாருங்க, 3 புள்ளி இருக்கிற பட்டன், அதை டச் பண்ணீங்கன்னா இப்படி வரும் கீழே, ரிப்போர்ட் குவாலிட்டி கேப்ஷன்ஸ் பிளேபேக் ஸ்பீட் அப்படிலாம் வரும். அதில் பிளேபேக் ஸ்பீட் இதை எடுத்துட்டிங்கன்னா நார்மல் அப்படின்னு இருக்கு, இங்கே பிளேபேக் ஸ்பீட், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது நார்மலில் இருக்கு. இப்போ நீங்கள் அப்படி போடு இது நார்மல், நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும், 0.25 வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, 0.5 வைக்கிறேன் பாத்தீங்களா, ஸ்லோ ஆயிடுச்சு ஒன்னோட. அப்ப நீங்க என்ன ஆகும்னா, ஸ்லோ டெம்போல ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்கணும், அதாவது ஸ்வரம் போர்ஷன்லாம் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ஸ்லோ போர்ஷன்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வரம் நல்லா புரியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்வரத்தை எழுதி வச்சுக்கிறதுக்கும் அதனுடைய போக்கு அந்த பாட்டு எப்படி போகுது அதெல்லாம் நீங்க அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போடுங்க, 0.75 கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் நீங்கள் இன்னும்
ஸோ ஏதோ இடம் புரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி பாட்டை கேட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நார்மலில் வச்சு கேளுங்க, அப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஸ்பீடு தெரியும். இப்போ நீங்கள் இந்த பாட்டுக்கெலாம் தெரியாது, தத்தி தோம்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு இடம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த பாட்டை எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னா, தத்தி தோம் என்ன வரமாட்டேங்குது, சாரி ஒரே நிமிஷம். இந்த ஸ்வரம் போர்ஷன் இருக்கு வச்சுக்கோங்க, இது நார்மலா இருக்கு ஸ்பீடு. இது உங்களுக்கு புரியலன்னா ஸ்பீடை வந்து இங்க மேல இருக்கிற மூணு பட்டன் மூணு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் கீழே. அதுல பிளேபேக் ஸ்பீடை வந்து நார்மலுக்கு பதிலாக 0.5 வச்சுக்கோங்க, அப்ப ஸ்லோவா வரும். ஸ்லோ பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பாட்டு எப்படி போகுது அந்த ரூட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தென் யூ கேன் இன்க்ரீஸ் த டெம்போ. அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லோ பண்ணி கேட்கும்போது அதனுடைய ஃபுல்லாக நமக்கு புரியும். அப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போட்டு கேட்டுக்கலாம்.